அனைவருக்கும் காலை வணக்கம். நியூ செவன் கல்வி, நியூ செவன் சார்பாக இன்றைய தினம் நடைபெறும் இந்த கல்வி கண்காட்சியில் பங்கேற்று சிறைப்புரையாற்ற வந்திருக்கும் பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களே, சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும் முன்னாள் காவல்துறை இயக்குனர் அவர்களே, கோயம்புத்தூர் நாடாளுமன்ற மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, கல்வியாளர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களே, இந்த சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் டைட்டில் ஸ்பான்சராக இருக்கும் ஸ்ரீசக்தி கல்வி குழுமத்தின் தலைவர் டாக்டர் தங்கவேலு அவர்களே, நியூ செவன் தமிழ் சேனலின் நிர்வாக ஆசிரியர் திரு தியாகச்செம்மல் அவர்களே, இங்கே கலந்து கொள்ளும் மக்கள் பிரதிநிதிகளே, பல்வேறு கல்வி குழுமத்தின் தாளாளர்களே, தலைவர்களே, மாணவ மாணவிகளே, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நாங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது கண்டிப்பாக நடைபெற்றதில்லை. நான்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது அந்த வயசில் முதல்ல எனக்கு என்ன ஆகணும்னு கேட்டால் ஒரு டிரைவர் ஆகணும்னு நான் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு. அதெல்லாம் நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் நம்ம விளையாடுறது, அந்த விளையாட்டு உபகரணங்கள் எல்லாம் அந்த காரு பைக்கு ஜீப் எல்லாம் இருக்கிறதுனால டிரைவர் தான் வந்து ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தது. அதுக்கப்புறம் திரைப்படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிக்கும் சார் மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசை இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு திரைப்பட இயக்குனர் ஆகணும்னு ஆசை இருந்தது. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படிக்கணுமா மெடிசின் படிக்கணுமான்னு டவுட் இருந்தது. அந்த மாதிரி ஒரு கிளியரான ஒரு வழிகாட்டுதல் நாங்கள் படிக்கும் பொழுது இந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இன்றைய தினம் நான் ஒவ்வொரு இன்றைக்கி நடக்கிற இந்த கல்வி எக்ஸ்போவில் பார்க்கும்போது ஒவ்வொரு குழுமங்களும் ஒவ்வொரு நிர்வாக ரீதியாக அவங்களோட காலேஜில் என்னென்ன வகுப்புகள் இருக்கு, என்னென்ன அதோட ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னெல்லாம் எடுத்து சொல்கிற ஒரு நிகழ்வு பார்க்கும்போது நான் தான் யோசித்தேன். ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஸ்கூல் காலகட்டத்திலே வந்து ஒரு தெளிவில்லாமல் நாங்கள் வந்து அது பண்ணோமா இது பண்ணோமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி மருத்துவராக நான் வந்து மாறிட்டேன். 12 கிளாஸ் முடித்து மருத்துவத்துறையில் ஒரு மெடிக்கல் காலேஜில் படித்து ஒரு மருத்துவராகினேன். நான் மருத்துவராயதுக்கு பிறகு நான் வந்து சிவில் சர்வீஸ் இதெல்லாம்னு யோசித்தேன். அதனால் சிவில் சர்வீஸ் அட்டன் பண்ணேன். சிவில் சர்வீஸ் வந்ததுக்கு பிறகு நான் வந்து வேறு ஒரு சில பாடங்களும் படித்தேன். லைக் இப்போ லா, என்விரான்மெண்ட் லா போன்ற விஷயங்களும் கற்றுக்கினேன். ஸோ கல்வி என்பது ஒரு ஒரு ஸ்டாட்டிக்கான ஒன்று இல்லை, அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறிட்டு இருக்கும். உங்களோட கரியர் என்பதும் வந்து ஸ்டாட்டிக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்ஜினியராக ஆரம்பித்து இன்ஜினியராக வந்து முடியணும்னு இல்லை, இல்லை இன்ஜினியராக வந்து உங்களோட கரியர் முடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த காலகட்டத்தில் டைனமிக்காக இருக்கும் கேரியர். ஒரு கெரியர்லேருந்து ஒரு ரிலேட்டட் கேரியருக்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்போஸ் வந்து பயனுள்ளதாக இருக்கும். இதோட சேர்ந்து இன்றைய தினம் கொடிசியா வளாகத்தில் இன்னும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி முடித்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் நானும் அந்த நிகழ்ச்சிக்கு தான் போகிறதுக்காக ரெடியாக இருக்கிறேன். அது வந்து வேற ஒன்றும் இல்லை, 28 கோடி ரூபா கல்வி கடன் உதவி வழங்கும் அரசோட நிகழ்ச்சி. இதே வளாகத்தில்
அடுத்தபடியாக நாங்கள் நடத்துறதுக்காக ரெடியாக இருக்கிறோம். பிற மாவட்டங்களை விட இந்த நிதி ஆண்டில் எங்களோட டார்ஜெட், கல்வி கடனுக்கு மட்டுமான டார்ஜெட் நாங்கள் வந்து 350 கோடி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கொடுக்கணும்னு ஒரு இலக்கு வச்சுருக்கிறோம். அதோட முதல் கட்டமாக இன்றைக்கு மாண்பு அமைச்சர் தலைமையில் 28 கோடி நாங்கள் வழங்க உள்ளோம். இன்னும் குறுகிய காலத்தில் ஒரு மேஜர் நிகழ்ச்சியில் மாண்பு அமைச்சர் அவர்கள் நினைத்தால் முதலமைச்சர் தலைமையிலே வந்து 100 கோடி கடன் உதவி மாணவ மாணவிகளுக்காக கொடுக்கறதுக்கான முன்னேற்பாடுகள் செய்துட்டு இருக்கிறோம். காரணம், அவ்வளவு டிமாண்ட், அவ்வளவு தேவை இந்த துறையில் இருக்கு. நம்ம நிர்வாக ஆசிரியர் தியாகச்செம்மல் அவர்கள் பேசும்பொழுது நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த மாதிரி கல்விக்கான ஒரு கடன் உதவி மிகவும் அவசியமானது. இன்றைக்கி பேங்க்ஸும் வந்து யூனியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் போன்ற பேங்கிங் பார்ட்னர்ஸும் இந்த எக்ஸ்போவில் இருக்காங்க. ஒரு கல்வி கடன் என்பது அவனை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான மிகப்பெரிய ஒரு உதவி. அதுக்காக அனைத்து வங்கிகளும் வந்து முனைப்போடு இருக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் நிலையில் வேண்டுகிறேன். இந்த சிறப்பான திட்டத்தை ஏற்பாடு செய்த News 7 தமிழ் சேனலுக்கும், இதுக்கு உதவிகரமாக இருந்த ஸ்ரீசக்தி குழுமாவுக்கும், மற்ற அனைத்து கல்வி குழுமங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு இயக்குனரை தமிழ் திரையுலக. மேடம் ஒரு நிமிஷம், கலெக்டர் சார் நல்லா மிமிக்ரி பண்ணுவார், அதுதான் மைக் கேட்டேன். ஸ்டூடெண்ட் தானே இருக்காங்க சார். பசங்க எல்லாம் நல்லா படிச்சு பெரிய லெவல்ல வரணும்னு தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். இன்னொரு மேடையில சொல்லிடலாம் சார். நல்லதொரு இயக்குனரை தமிழ் திரையுலகம் இழந்திருந்தாலும் சிறப்பானதொரு ஆட்சியரை தற்போது தமிழகம் பெற்றுள்ளது. மாணவர்களுக்கு அழகான வழிகாட்டுதல் வழங்கிய திரு சமீரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.